திமுக ஆளுகிற திமுகவுக்காக இருக்கலாம், அல்லது உங்களை போன்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இந்த விஷச்சாராய நிகழ்வு ஒரு துயர சம்பவம், ஒரு பெரிய நெருக்கடியாக வந்துருச்சோ? இப்போதான் முதல்ல அந்த ஹீட்டை உங்கள் கூட்டணியினர் உணர்றீங்களோ? எரியுதடி மாலா, ஃபேனை போடு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேனை பன்னெண்டாம் நம்பரில் வை. தொடர்ந்து இதை பேசிட்டு தான் இருக்கிறோம். மொத்தத்தில் முழு மது விளக்குங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு. கட்டிங்காக ஏயா புழுவுற? அப்படிலாம் சொல்லாத. 2016 நாடாளுமன்ற சட்டமன்ற பொது தேர்தலின் போது திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் முழு மது விளக்கு வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இதில் உடன்பாடு இருக்கு. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அவர்த்த வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து. இதே அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப திருமா எப்படி பேசுவார்? திமுகன்றதுனால ரொம்ப அடக்கி வாசிக்கிறாருன்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ரெண்டு நேர சோத்துக்கும் 50 ரூபா படிக்காசுக்கும் நீ 100,000 அக்கல் வரைக்கும் தொடச்சிட்டு கொடுக்குற, நானும் தொடச்சிக்கிறேன். உனக்கு 100 இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் போச்சடா. இல்லை, கூட்டணியில் இருக்கும்போது நம்ம வந்து நட்போ தானே சொல்ல முடியும். கூட்டணியில் இருக்கும்போதே நான் ஒரு எதிரி மாதிரி அணுக முடியும். இது பாரு, நம்ம கையால் என்ன முடியுமோ அதை தான் நாம் செய்யணும். காலம் சிறாடே. யாரோ ஒரு தேர்ட் பர்சன் பேசுறதுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் கூட்டணியில இருக்கிறதுனால உங்களுக்கு சில நெருமசங்கள் இருக்கு. காயம் கிடையாது, அதனால கிடையாது. சொல்ல முடியும், சந்திக்க முடியும். நீ தாயா அண்ணாரி வளத்துல உன்னதாயா கட்டி போட்டிருக்கான்? திமுகவுக்கு ஒண்ணுன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒண்ணுன்னா, நீ தான் குலைக்கிற. அவங்க நட்புறவோட சொல்ல முடியும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும்போது நான் ஏன் வந்து ஒரு எதிரி மாதிரி செயல்படணும்? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நான் கூட்டணியில் இருந்துக்கிட்டு நான் சைலண்டாக போய் உனக்கு பதுங்கலைல்ல. நான் வந்து மழுப்பலையே வந்து கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டே தலித்துகளுக்கு எதிரான வன்முறை நடந்தால் எங்க அளவுக்கு யாரும் போராட்டம் நடத்தலை. அவங்க பேருக்கு தான் வந்து திருமாவளான் இருக்காரு தவிர, முழுக்க முழுக்க அவர் வந்து டீமு கூட அடிமையாத்த அவர் நடந்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு அவருக்கு தெரியுங்க, தெரியாமலாம் ஒன்றும் தெரியலாம் கிடையாதுங்க. தெரிஞ்சிருந்தா அவர் நம்ம வந்து நம்மளை வந்து புகடக்காயை பயன்படுத்திருக்காங்க, அவ்வளோதான். நீங்க போராட்டம் நடத்தியது உண்மை, அதை யாருமே மறுக்க முடியாது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, திருமா ஒரு போராட்டத்தை நடத்துவாரு, ஆனா ஆட்சியாளர்களை விமர்சிக்காம இந்த சிஸ்டத்தை விமர்சிக்கிறாரு, காவல்துறையினரை விமர்சிக்கிறார். இப்படி இருக்கு, ஆட்சியாளர்களை விமர்சிக்கிறதுங்கிறது வந்து சிஸ்டத்தை வந்து சுட்டி காட்டி ஆட்சியாளர்களுக்கு நம்ம வந்து ஒரு வழிகாட்டுறோம். திருப்பி குத்த ட்ரை பண்ணாத. நான் வந்து முதலமைச்சர் ஆயிட்டேன்னா எனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் அஃபீஷியல்ஸும் என் மைண்ட் செட் வந்துருவாங்களான்னு வரமாட்டாங்க. அப்புறம் எந்த கன்றாவிக்கிடா என் கட்டாயத்தை வேஸ்ட் பண்றீங்க? எனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் வந்து திருமாவளவன் முதல்வர் ஆயிட்டாரு, திருமாவளவன் இப்படிதான் நினைப்பாரு, அதனால அவர் மைண்ட் செட் நம்ம எல்லாம் மாறும்ட்டு மாற முடியாது. என்ன முதல்வர் ஒரு சவுண்டுக்கே இந்த பம்பு பம்பிட்டு போறாரு? முதல்வரால அவருடைய கட்டுக்குள் காவல்துறை இல்ல அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாமா? கொலம்பஸ் கண்டுபிடிச்சேப்பா. காவல்துறை மட்டும் இல்லங்க, எந்த துறையுமே ஒரே நாள்ல ஒரு கட்டுக்குள்ள வந்துராது. ஏன் ஒத்துழைக்கலன்னு கேட்கிற ஆண்மை இருக்கா உனக்கு? உனக்கு இல்லையே, உங்ககிட்ட லீடிங் அந்த தலைமை தத்துவமே இல்லையே. இப்ப முதல்வர் அதுல நடவடிக்கை எடுக்கலன்றதானே விமர்சனம். கடந்த ஆண்டும் இதே மாதிரி உயிரிழப்பு இருக்கு, இப்ப 60 தாண்டி போயிருக்கு அப்படின்னா இது என்ன செஞ்சிட்டு இருக்காரு முதலமைச்சர்ன்ற கேள்வி இயல்பா வருது. சமுதாயம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க.
ஸ்டேஷன் இருக்குன்னா அந்த போலீஸனுக்கு உட்பட்ட பகுதியில் சாரா அமைக்கிறதுனா அந்த போலீஸ் தான் பொறுப்பு. எப்படி தெரியாம எப்படி இருக்கணும் என்னுடைய கேள்வி. முதலமைச்சருக்கு தெரியாது, டிஜிபிக்கு தெரியும், கள்ளக்குறிச்சியில சாரா அமைக்கிறது டிஜிபிக்கு தெரியாது, உள்ளூர் போலீஸ் எனக்கு தெரியுமா தெரியாதா? அதாவது கம்யூனிஸ்ட் முத்தரசன் நாயனத்துல ரெண்டு நாயனா இருக்கு, ஒன்னு தலைமை நாயனா, இன்னொன்னு பின்னாடி இருந்து ஊதுற நாயனா. இவர் இந்த பின்னாடி இருந்து ஊதுறவர் வச்சா வாய் எடுக்காம ஒதுக்கி இருக்கிறது பெரிய திறமை. அதுல முத்தரசன் தான் நம்பர் ஒன்னு. வேறொரு மாநிலத்துல ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இங்க முதல்ல கம்யூனிஸ்ட்காரன் குதிப்பான், அப்புறம் கனிமொழி அக்கா குதிக்கும், அதை சுத்தி ஒரு கும்பல் ஜோதிமணி அக்கா, இந்த காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர், இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, திருமாவளவன், இவங்களை குதிச்சுட்டு இருப்பாங்க, தம்மா தம்மன் குதிப்பாங்க. எதுக்குன்னா தமிழகத்தில் இத்தனை காலமாக மெழுகுவத்தி ஊர்வலம், ஹத்ராஸ் ஊர்வலம், இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மைய புள்ளியில 55 பேர் இறந்துருக்கிறான். எங்க போச்சு உங்க மான ரோஷம்? இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவேன்? நீங்க உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க, மக்களுடைய பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்க போச்சு? எங்க குடும்பமே அப்படித்தான்டா, அசிங்கத்தத்தில கவலைப்பட மாட்டோம், படக்குன்னு காலில் விழுந்துருவோம். திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிறாங்க. முழு அடிமைகள், ஒரு கண்டன குரலை காணாம். இதற்கு முன்னாடி யாரோ வருவாங்க சமூக ஆர்வலர், பார் ரஞ்சித் தலித் மக்களுக்கு மட்டுமே குரல் கொடுப்பேன், தலித் மக்கள் அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு, ஓ மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் நீங்க செத்து போயிட்டான், எங்க போன நீ தெரிஞ்சுக்கிட்டியா? சினிமா நடிகர்கள் யாரோ கிளம்பி வருவாங்க, இதக்கானா அதக்கானான். கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில 50 பேர் மேல இறந்துட்டு பேர் இறந்திருக்காங்க சார். சார் அத பத்தி பேசணும்னு தோணுது சார். உங்களுக்கு கிரகத்தில் நடப்பதை குறித்து இங்க நாங்க விவாதம் செய்யணும் சார். நெப்டியூன்ல நடக்கறத நெப்டியூன்ல வச்சுக்கங்க சார். கள்ளக்குறிச்சி ஒண்ணும் நெப்டியூன்லயோ புளூட்டோலயோ யுரேனஸ்லயோ இல்ல சார், தமிழ்நாட்டுல தான் இருக்கு. நீங்க உட்கார்ந்து பேசுறது இன்னைக்கு என்ன டாபிக் அத பேசுங்க. இந்த சந்திப்புல நான் ஷேர் பண்ற செய்திகளை நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். லைக் பண்ணா மட்டும் போதாது, அதை நீங்க ரீஷேர் பண்ணனும்.